ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, என்ன ராணி ஸ்பெஷல்? 40 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங். இல்லை இல்லை, இன்னைக்கு ராணி கிளாஸுக்கு வந்தது தான் ஸ்பெஷல். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்களே கமெண்ட்ஸில், அக்காவை எங்கே காணும் காணோன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. கொஞ்சம் பர்சனலாக நிறைய வேலை இருந்ததுனால வர முடியல. இனிமேல் ரெகுலராக கிளாஸுக்கு வந்துடுவாங்க. வந்துடுவே இல்லை, ரெகுலராக லீவ் போடாமல் வந்துடுவியா? கண்டிப்பாக வந்துடுவேன். நீங்களும் லீவ் போடாமல் வந்துடுவீங்களா? முதல்ல நான் லீவ் போடாமல் வர்றோம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நான் தான் அதிகம் லீவ் போட்டுட்ருக்கேன். சந்தர்ப்ப சூழ்நிலையால் சில காரணங்களால் லீவ் ஆகிடுது. இனிமேல் அதை தவிர்க்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் நான் பண்ணியிருக்கிறேன், சரியா? அதுக்காக சாரிலாம் சொல்ல மாட்டேன். அந்த தவறு நடக்காத அளவுக்கு திரும்ப நான் பார்த்துக்கிட்டேன்னா 1000 முறை சாரி கேட்டதுக்கு சமம். சரிங்க. என்ன நானி, அப்படித்தான் என்னோடய வழக்கம் அப்படியே சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு காமிக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்டையும் கேட்டிருந்தாங்க, ராணிக்கிட்டையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த 40 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு கட்டிங் போட்டு காமிங்கன்ட்டு. ஏற்கனவே போட்டிருந்தாலும் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ திரும்ப அவருங்க போட்டு காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக 40 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ஒரு சிங்கிள் ப்ளவுஸை கட் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ராணி, போகலாம் வீடியோக்குள்ளே போகலாமா? வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராணி, இப்போ 40 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டில் இந்த ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறோம். என்ன இதில் வந்து ஓப்பன் வந்து ஆப்போசிட் பக்கமும் ஃபோல்டிங் நம்ம பக்கமும் வச்சுருக்கேன். என்ன சரி, இதில் வந்து பாடி மெஷர்மெண்ட் சொல்கிறியா? செஸ்ட் எவ்வளோ? செஸ்ட் 40, இடுப்பு 35, ஹைட்டு 15, ஸ்லீவ் 8-14, பின்கழுத்து 9, முன்கழுத்து 6.5. சரி, இப்போ நான் கேட்க சொல்லு, எல்லோரும் நோட் பண்ணணும்ல. செஸ்டோட அளவு எவ்வளோ? 40. இடுப்போட அளவு? இடுப்போட சுற்றளவு 35. 35. ப்ளவுஸோட உயரம்? ஹைட்டு 15. 15. அப்புறம் வந்து கையோட இறக்கம்? 8, சுற்றளவு 14. 14. பின்கழுத்து இறக்கம்? 9. 9 இன்ச். முன்கழுத்து இறக்கம்? 6.5. நார்மலாக எல்லாருக்கும் 6 இன்ச் வைப்போம், இவங்க கொஞ்சம் ஹைட்டுங்கிறதுனால 6.5 வைக்கிறோம், ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு வந்து இது சிங்கிள் ப்ளவுஸ் தானே? என்ன ராணி, சிங்கிள் ப்ளவுஸ் தானே? ஆமாம், நார்மல் தானே? நார்மல். அதில் வந்து 2 இன்ச் விட்டு ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கிறேன். சரி, இது வந்து இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு. ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ? 15. 15 இந்த மார்க் போடுறேன். ஏன்னா நிறைய பேர் 40 இன்ச்சில் கட்டிங் போட்டு காமிங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஓண்ட கேட்டாங்களா? ஆமாம், மெசேஜ் பண்ணுறாங்க. சரி, இது வந்து ரெடியில் 15 போக தையலுக்கு ஒரு 6 இன்ச் விட்டுருக்கேன். என்ன இப்போ 40 இன்ச்சுக்கு நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கணும்? 28, 30, 32 2.5 இன்ச், 34, 36, 38 3 இன்ச், 40, 40, 44 3.5 வைக்கணும், சரியா? அப்போ கழுத்தோட அகலம் வந்து 3.5 இன்ச். பயப்படவே கூடாது, கரெக்டாக வச்சிடலாம், பிரச்சனையே இல்லை, கரெக்டாக இருக்கும். 9 இன்ச் இறக்கும். ஓகேவா? ஓகே, டன்னா சொல்லு. டன். கழுத்தை போட்டேன்னா 3.5 இன்ச் கழுத்து அகலம், இறக்கம் 9 இன்ச் வச்சுருக்கேன், ரைட்டா? இப்போ சூழ்ற அளவு எவ்வளோ வைக்கணும் சொல்லு. எவ்வளோ? 28, 30, 32 2 இன்ச், 34, 36, 38 2.5 இன்ச், 40, 42, 44 3 இன்ச் வைக்கணும், சரியா? ஆ, ஞாபகம் வச்சுக்கோ, இது 3 இன்ச் ப்ளஸ் தையலுக்கு ஒரு 6 இன்ச். 6 இன்ச் இல்லை, நம்ம தையலுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு விட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது 3 இன்ச் ஷோல்டர் போக தனியாக தையலுக்கு விட்டுருக்கேன். இப்போது இந்த ஃபோல்டிங்கிலேருந்து ரெடியளவுலேருந்து 13.5 இன்ச்சில் சின்ன ஒரு அடையாளம் வச்சுருக்கேன். இப்போது செஸ்ட் அளவு கால்குலேஷன் பண்ணணும்ல, எவ்வளோ சொன்னோம்? 40 இன்ச் தானே இது பாடி அளவு? 40 இன்ச். அப்போ 40னா 40ல பாதி 20 20ல 1.5 இன்ச் கொட்டணும். அதாவது சிங்கிள் ப்ளவுஸுங்கனால 1.5 இன்ச் கொட்டணும், லைனிங் ப்ளவுஸ் வந்து 2 இன்ச் கொட்டணும். இதில் 1.5 இன்ச் கொட்டணும்னா 21.5. அப்போ 21.5 பாதியை பிரித்தோம்னா, 21.5 பாதியை பிரித்தோம்னா 10 1/2, சரியா? அந்த 10 1/2 கரெக்டாக இந்த இடத்துல நான் வைக்கிறேன், சரியா? 10 1/2. அப்போ இங்கேருந்து நம்ம எத்தனை இன்ச் வைக்கணும்? 8 வைக்கணுமா? 8 வந்து 34, 36, 38 அந்த 8 இன்ச் முடிஞ்சு போச்சு. இது 40 இல்லையா? இப்போ 7.5. 7.5 வச்சா போதுமானது. ம்,
இது ரெடி அளவு சரியா? சரி, ரெடி அளவு சரியா? இது ரெடி அளவு சரியா? சரிங்க. சரின்னு சொல்கிறாரு சத்தம். ஆ சரிங்க. ஆ அப்படி சொல்லு, நீ தூங்குறியோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆம்கோல் அப்படியே மார்க் பண்ணுறேன், இருக்குல்ல அவ்வளோதான். எல்லாரும் நீ வல்லையா வல்லையான்னு கேட்குறாங்க, நீ தூங்குற. இதுலேருந்து எவ்வளோ வைக்கணும்? இந்த பாயிண்ட்லேருந்து ஒன்னே கால் எல்லா ப்ளவுஸ்க்குமே சரியா? ஒன்னே கால் சென்டரில் வச்சுட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேல் இருக்குல்ல இது வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்போ ட்ராயிங் பண்ணும்போது இப்படி வச்சுட்டோன்னா இந்த மார்க்கும் கீழே உள்ள மார்க்கும் சென்டரில் உள்ள மார்க்கும் இந்த ஸ்கேலில் தொடுற மாதிரி இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம ஆம்கோல் வந்து கரெக்டாக உட்காரும். கரெக்டாக வந்துருச்சா? அவ்வளோதான். பேக் பீஸ் வெட்டிடலாமா? பையில் வந்து ஒரு அர்க்காத் பண்ணிக்கணும் மடிச்சு தைக்கிறதுக்கு. இது வந்து செஸ்டோட ரெடி அளவுக்கு இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கணும். கழுத்து வந்து எமிங் தானே பண்ண போகிறோம், அப்போ அந்த மார்க்கில் வெட்டாமல் ஒரு கால் இன்ச் உள்ளடக்கி அப்படி வெட்டிடணும். அப்போ தைக்கும்போது கரெக்டாக அந்த அளவில் வந்து நிற்கும். இப்போ என்ன பண்ணோம், இந்த பக்கம் லாஸ்ட்டில் ஒரு பக்கம் பேக் எடுத்துட்டோம்ல, அதுக்கு ஆப்போசிட் பக்கம் வந்து ஸ்லீவ் எடுக்கணும். இப்போ ஸ்லீவ் நம்ம இப்படி வைக்கும்போது ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிக்கலாம். இது மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் விட்டுருக்கேன். சரி, விட்டு போக நம்ம 8 இன்ச் தானே சொன்னோம், அப்போது சொல்கிறேன் நீ சத்தமா. ஆ 8 இன்ச் ப்ளஸ் தையலுக்கு. ஆ ரைட், அப்போது 8 இன்ச் தையல் கையிலுக்கு விட்டுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணால், கை சுற்றளவு தானே, சுற்றளவில் 14 பாதி 7 இன்ச். அப்போது இங்கே 7 இன்ச் கை சுற்றளவு வைக்கிறோம்ல, 7 இன்ச் வைக்கும்போது இதுலேருந்து எக்ஸ்ட்ரா 3 இன்ச் இருந்துச்சுன்னா தான் இந்த ஆம்கோலுக்கு போக மீதி எக்ஸ்ட்ரா தையலுக்கு இருக்கும். அப்போ இது துணி பத்தாது. இப்படி தான் பார்க்கணும் எப்பயுமே, கை சுற்றளவு எவ்வளோ கீழே கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து எக்ஸ்ட்ரா 3 இன்ச் இருந்துச்சுன்னா நம்ம இதை சரி பண்ணிக்கலாம். இப்படி பத்தலை அப்படின்னா இங்கே வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லீவ் வந்து துணி எடுத்து இப்படி வச்சுக்கணும். அப்போது இல்லை 7 தானே? ஆமாம், 7 ப்ளஸ் 3 இன்ச் சேர்க்கணும், 10 இன்ச் இங்கே இருக்கணும். 10 இன்ச். அப்போ அந்த 10 இன்ச் இருக்கிற மாதிரி இதை நம்ம தள்ளி வச்சுக்கணும். இப்போ 10 இன்ச் இருக்கா, அப்போ இந்த ஆம்கோலுக்கு துணி சரியாக கரெக்டாக வரும். அப்போ கீழே உள்ள இதுக்கு வந்து நம்ம ஒட்டு போடுற மாதிரி பண்ணிக்கலாம். இதை எடுத்துருங்க, ஸ்லீவ் கையோட வெட்டிடணுமா? இந்த 7 இன்ச்சுங்கிறது வந்து அவங்க கை வந்து ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்க, அதனால் அவ்வளோ கை வெயிட்டாக இருக்குது. மற்றபடி 13 இன்ச்சு தான் வரும். இவங்க வந்து கொஞ்சம் கை சத்து அதிகமாக இருக்குது. இப்போ 14 இன்ச்சுங்கிறவங்க 7 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கே அது மாதிரி 7 எக்ஸ்ட்ரா 3 1.5 இன்ச்சு நான் இதுக்கு சேர்க்குறேன், அதாவது ஆம்கோல் கண்டி சேர்க்குறேன். சரி, ஆம்கோலுக்கு சேர்க்கும்போது ஏன்னா நம்ம 5 இன்ச்சில் எவ்வளோ வருதோ அதுலேருந்து 1.5 இன்ச் சேர்ப்போம். ஆனால் இவங்களுக்கு கை பூரா ஒரே அளவு இருக்குது, அதனால் அந்த அளவு அப்படியே நம்ம இங்கே வைக்கிறோம். இதுலேருந்து 3.5 இன்ச் நான் மைனஸ் பண்ணுறேன். என்ன ராணி? 3.5 இன்ச். 3.5 இன்ச் மைனஸ் பண்ணுறேன். நீ பேசுறது மைக்கில் கேட்குமா? கேட்கும். சரி, இது வந்து ரெடி அளவு, இது வந்து தையலுக்கு, ரைட்டா? இப்போ சென்டரில் இங்கே அர்க்காத் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம எதுவுமே தொடரும். 1.5 2 இன்ச் விட்டால் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா 1.5 இன்ச் சொல்லும்போது அதோட குறைச்சிடுறாங்க. 2 இன்ச்சு கூட விட்டுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதில் இருந்து 2 இன்ச் விட்டுக்கலாமா? 2 இன்ச் சொல்லும்போது அந்த அளவு கூடுச்சுன்னா பிரச்சனை இல்லை ராணி, இங்கே குறைஞ்சிருச்சுன்னா இங்கே குறுகலாயிரும், அப்போ ஷோல்டரில் தூக்கிட்டு வந்துடுது. அந்த 1.5 இன்ச்சுங்கிறது குறைச்சிடுறாங்க அந்த வெட்டும்போது. அப்போ 2 இன்ச் தள்ளி வச்சா கூட பிரச்சனை இல்லை, அது குறைச்சிட்டா பிரச்சனை வந்துடும். ஏன்னா இவங்க ஆள் கொஞ்சம் வெயிட்டானவங்க தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துக்கோ. அப்போ உள்ள மட்டும் எவ்வளோ ஜாயின் வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த கையும் இந்த பாடி பீஸும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கணும். இந்த இருக்கு இல்லையா,
இதுதான் கரெக்டான அளவு. அந்த ஸ்லீவ் ஆம் கோல் இருக்குல்ல, பாடி பீஸில் இருக்க ஆம் கோல் தான் கரெக்டு. ஸ்லீவில் உள்ள அளவு வந்து மேட்ச் ஆகுதாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த ஷோல்டரோட அளவு மடிச்சுக்கணும். இந்த ரெடியில் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போது இதோட கொஞ்சம் 4 இன்ச் கூட தான் இருக்குது. அப்போ இவ்வளோ தேவையில்லை, ஏன்னா அவங்களோட கை வந்து ஒரே சைஸ் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அப்போ அந்த அளவுக்கு குறைஞ்சி தான் வரும். குறைச்சிக்கலாம், ஏன்னா நம்ம இங்கே கை வந்து அவங்களுக்கு ரொம்ப சத்து அதிகம். அப்போ அதை கனெக்ட் பண்ணி 1.5 இன்ச் கூட்டும் போது இங்கே அளவு கூடுது. அப்போ இது இதே மேட்ச் பண்ணும்போது நமக்கு அந்த டிஃபரெண்ட் வருமோன்னு தோணும். அப்படி கிடையாது, இவங்களுக்கு கை வந்து ஒரே நீளம் தான் இருக்குது, இங்கேயும் இங்கேயும் வித்தியாசம் இல்லை. அப்போது இதில் 4 இன்ச் நம்ம குறைச்சிக்கலாம், 4 இன்ச் மட்டும் குறைச்சிக்கலாம். அந்த இருக்கலாம் எப்பவுமே பாடி பீஸ் தான் கரெக்டான அளவு, பாடி பீஸ் தான் கரெக்டான அளவு. இவங்களோட உடம்பு அந்த மாதிரி தான் இருக்குது, அதனால் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோமா, இப்போ ஃப்ரண்ட் எடுக்கணும். ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் வந்து கிராஸ் கட்டிங் போடுறோம். இதில் ஸ்ட்ரெயிட் கட்டிங்கும் போடலாம், கிராஸ் கேட்டனாலும் கிராஸ் போடுறோம். கிராஸ் போடும்போது நல்லா ஃபுல் கிராஸ் இந்த பாயிண்ட்டும் இந்த ஷோல்டர் சென்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். இந்த ஆம் போல் அப்படியே மார்க் பண்ணுறோம். சரி, ஒரு இன்ச்சு விடணுமா? அங்கே சைடில் வந்து 1/2 இன்ச் நம்ம எப்போயும் விடுவோம்ல, 1/2 இன்ச் அதை கண்டுபிடிச்சிருக்கோம். கழுத்து வந்து நம்ம 1/2 இன்ச் சொன்னோம்ல, இந்த ரெடியல் வந்து 1/2 கனெக்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா இவங்க கொஞ்சம் ஹைட்டுங்கிறதுனால 1/2 இன்ச் வைக்கிறோம், 1/2 இன்ச் போதும். இவங்க ஹைட்டுங்கிறனால 1/2 இன்ச் வைக்கிறோம். அதுபோல இங்க ஆம் கோல அது 1/2 இன்ச் நம்ம எப்போ எடுக்கிறது தான். இந்த மாதிரி வேணும்னு கேட்டால் அப்படி இப்படி வேணும்னு கேட்டேன்னா இந்த சோல்ற அளவு இங்கே மட்டும் நல்லா குறைவாக வரும். இப்போ வந்து கழுத்துலேருந்து 1 இன்ச் விட்டுட்டு இதுலேருந்து பார்த்தோன்னா 13.5 இன்ச் நம்ம நார்மலாக வைப்போம் இல்லையா, இவங்க வந்து நல்ல ஹைட்டு கூட, நல்ல ஹைட்டு, ஆள் நல்லா வெயிட்டாக இருப்பாங்க. அப்போ 14.5 இன்ச் நம்ம 14.5 இன்ச் நல்ல ஹைட்டு கூட, ஆமாம் 1 இன்ச் கூட வைக்கிறேன். நார்மலாக வைக்கிற 13.5 விட நல்ல ஹைட்டு, என்னையோட ஹைட் அவங்க. அப்போ 14.5 இன்ச் வைக்கிறேன். ரெண்டு பக்கம் வளர்க்கும் போல அந்த 2 இன்ச் அப்போ இந்த சென்டர் பாயிண்ட் எவ்வளோ வரும், 3.5 இன்ச் கழுத்து வச்சுருக்கோம் ப்ளஸ் 1 இன்ச் தள்ளி வச்சுருக்கோம். அப்போ இங்கே எவ்வளோ வரும், 4.5 இன்ச் வரணும்னா, 4.5 இன்ச் வந்துச்சுன்னா அந்த சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக கிடைக்கும். சரியா? காலஞ்சு விட்டுட்டு வெட்டுறேன். இப்போ இது வந்து நம்ம இந்த உள்ள குடஞ்சு வெட்டுறோம்ல, அது அதையும் கையோட வெட்டிடுறேன். இருக்குல்ல, இந்த பக்கம் பார்த்தா கிளியராக தெரியும். இங்கிட்ட வந்து கொஞ்சம் மார்க் கொசு கொசுன்னு தெரியுது, இந்த பக்கம் பார்த்தா தெரியுதா, இவ்வளோதான். அப்போ இந்த ஷோல்டர் அழகாக குட்டியாகவும் இருக்கும், மேலே ஷோல்டர் அகலமாகவும் இருக்கும், கழுத்து நல்லா ப்ராடாக, அந்த ஹேவ் வந்து கரெக்டாக இருக்கும், பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எடுத்துடும், பெல்ட் எடுக்கணும்ல. பெல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக் பீஸ் இருக்குல்ல,
பேக் பீஸ் எவ்வளோ எடுத்துருந்தோம், இந்த பேக் பீஸோட அளவுக்கு எடுத்துக்கணும். ஆறு இன்ச் அகலத்துக்கு, ஆறு இன்ச் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தனியாக எடுத்துக்கலாம். சரியா, இப்போ பேக் பீஸ் எடுத்திருக்கேன், ஃப்ரண்ட்டுங்க ஃப்ரண்ட் பீஸ் எடுத்திருக்கேன், ஸ்லீவ் எடுத்திருக்கோம், ஸ்லீவுக்கு ஜாயிண்ட்டுக்கு துணி இருக்குது, இது பெல்ட்டுக்கு எடுத்திருக்கோம். இருக்கிற மற்ற துணியெல்லாம் வந்து நம்ம கழுத்து பைப்பிங் வச்சு பைப்பிங் தைக்க ஊக் பட்டி தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வித்தியாசம். ஏன்னா இதில் கை மட்டும் அந்த வித்தியாசத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்க ஆள் நல்லா வெயிட் கூட, ரெண்டாவது கை வந்து ஒரே அளவுக்கு நீளமாக இருக்குது. இந்த சுற்றளவுக்கும் இந்த ஆம்கோலுக்கும் வித்தியாசமே இல்லை, ஒரே மாதிரி இருக்கிறனால இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். சரியா, ஏன்னா இல்லைன்னா இவங்களோட கை வந்து எவ்வளோ இருக்கும், 13 தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்கல இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக குறைய வருது. ஏன்னா இங்கே அவங்களுக்கு இந்த சைஸ் 13 தான் இருக்கும். அப்போ 13 சொல்லும்போது எவ்வளோ, 6.5 வைப்போமா, 6.5. அப்போ இங்கே 6.5 சொல்லும்போது இங்கே 6.5 + 1.5 சேர்க்கும்போது எவ்வளோ வருது, 6.5 8 இன்ச்சும் வைப்போம். இதில் வந்து 8.5 வச்சுருக்கோம். ஏன்னா இந்த அளவு கூட்டினால இங்கே 6.5 கூடுச்சு. அப்போ இவங்களுக்கு கரெக்டான அளவு வந்துச்சுன்னா இங்கே அளவு குறைஞ்சி தான் வரும். அப்போ இது வந்து மேட்ச் ஆகிடும். இந்த அளவு கூட இருக்கிறதுனால இது நம்ம கூட்டி வச்சோம், இப்போ தேவையான அளவு குறைச்சிக்கிட்டோம், அப்போ சரியாக வந்துடும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டோம்னா குழப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ 40 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டு கட்டிங் போட்டுட்டோம், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருச்சு, ஆல்ரெடி உனக்கும் தெரியும் தானே. சரி, இன்னைக்கு இதை மாதிரி நீங்களும் கட்டிங் போட்டு பார்த்துட்டு தெரியப்படுத்துங்க. என்ன ராணி, சரிங்க. இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா 40 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் கட்டிங் போட்டு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு ப்ளவுஸ் சுடிதாரு மாடல் எதுவாக இருந்தாலும் சரி, டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற எங்களுடைய இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி போட்டிங்கன்னா உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை, எங்களோட கடமை. பாய் பாய்.